இப்போ ரெண்டு பேரும் இவ்வளோ சீரியஸாக யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க? மத்தியானம் சாப்பிட்ட பிரியாணியில் முட்டையே வைக்கலையாம். ஏய் இப்போ என்னென்னடா, நீங்கள் எழுதின லெட்டரை அந்த பொண்ணுக்கிட்ட போய் சேர்க்கணும், அதுக்கு சரியான ஒரு ஆள் தேடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கேண்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? அதான் அவங்க சுத்தமே ஒரு பொண்ணு ஷெரீன். ஏய் அது எங்களுக்கு தெரியாதா? அவங்க வெளியூர் போயிருக்காடா. ஒரு ஐடியா மச்சான், கண்டிப்பாக இருக்கட்டும். என்ன ஐடியா? என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டுக்கு கசின் ஒருத்தி இருக்கா, ஆயிஷாவோட சொந்தக்கார பொண்ணு. அவளை பிடிச்சா போதும், கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் பண்ணிவிடுவா. ஏ சூப்பர் மச்சி, அவ நம்பர் கொடு மச்சி, இப்பயே பேசிடுறேன். மூடு. அவ பேர் என்ன? ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்கு. உங்க டீம்ல ஒருத்தர் ரொம்ப டீப்பா லவ் பண்றேன். நீங்களும் ரொம்ப சந்தோஷப்பட வேணாம், அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பார் பாக்கிறதுக்கு. அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஆஃப் கோர்ஸ். அது அப்பு, எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நீங்களாம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். பாவம் இல்லை. டேய் சொல்டா, அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். டேய் அப்பு, எனக்காக எது வேணாலும் செய்வேல. டேய் ஏன்டா கேட்குறேன்? உனக்காக பில்டிங் மேலே அதை கூட குதிப்பேன்டா. ஏன் கேட்குறேன்? ஒன்றும் இல்லை. டேய் ஓகே, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ். டே வினோத், அபு. அபு இல்லடா, ஆடு. ஹே காய்ஸ், ஏண்டா லேட்டு? அதை விட்றா. எங்கே ஹம்சா, என்ன எல்லாம் பேசிட்டீங்களா? பேசி முடிச்சாச்சு. என்னடா எனக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டீங்களே, இனிமே தாண்டா உனக்கு வேலையே. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஞாபகம் இல்ல? விட்டா, அது முடிச்சு. ஹம்சா ஸ்வீட்டி Facebook. ஆ ஆமா. ஐயோ அவளோ ஏனோட கால்ஸ் எடுக்கவே இல்ல. உங்களுக்கு எவ்வளவு தடவை ட்ரை பண்ணேன், நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது, அப்புறம் நம்பர் நாட் இன் யூஸ்னு வந்தது. ஏன் கூப்பிடவே இல்ல? நடுவுல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. ஐயோ என்னாச்சு? இந்த மெடுல ஆப்லங்க கிட்ட இருக்குல, அதுல அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டேன், கான்டாக்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. பா. டேய் வினோத். ஏய் அல்தா. டேய் முஸ்தபா. டேய் அது நான்டா, இவன் வினோத். ஓ ஓ பாருங்க, எல்லாம் மறந்து போச்சு. ஆமா, நீங்க யாரு? ஹம்சா ஸ்வீட்டி, இப்பதானே சொன்னேன். அதுக்குள்ள மறந்துடுச்சு, கஜினி சூர்யா மாதிரி ஆயிட்டேங்க. ஐயோ, நீ ஏங்க ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃபோட்டோ போடாமல் ஏதோ குழந்தை ஃபோட்டோ போட்டிருந்தீங்க? அப்போ நான் கொஞ்சம் குண்டாக இருந்தேன். இப்போ எப்படி எடையை குறைச்சிங்க? ஸ்பெஷல் டயட். மேடம் ரெண்டு பிரியாணி பார்த்தோம். தேங்க்ஸ். இனிமே அடிக்கடி மீட் பண்ணுவோம். நிஜமாவே நீ அதிர்ஷ்டசாலி தாண்டா, இப்படி ஒரு தேவதை உன்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணுதே. இப்போ உன்னை துரத்தி துரத்தி அடி போறேன் பாரு. டேய் எனக்கா பில்டிங் இந்த குதி பண்ண, இது கூட பண்ண மாட்டியா? டேய் இவ்வளவு லவ் பண்றதுக்கு நான் பில்டிங்ல இருந்து குதி பண்ணா? அப்ப ப்ளீஸ் டா, இது லைஃப்டா, புரிஞ்சுக்கடா. உன் பாடிக்கு ஜாடிடா, அவளுக்கு என்னடா குறச்ச? ட்ராவ ப்ளீஸ் டா. டேய் லவ் பண்றா, ப்ளீஸ் டா. டேய் அம்மு, ஹாய். இது வர சொன்னா அங்க பாரு, நம்ம பசியாக வா. என்ன நம்ம காசு இல்ல? டேய் காசு இல்ல, ஆனா இவரோட அக்கவுண்ட்ல வச்சிருக்காங்க. ஹாய் ஆயிஷா. ஹாய் தடை. சாரி. வினோத். ஏ சல்மா. ஸ்கூலில் லீவ் லெட்டர் கூட நான் ஒழுங்கு எழுதுனதில்லை. அதான் எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன எழுதுறதுன்னு எனக்கு தெரில. கோட்டார் ரோட் ஜங்ஷனில் ஒரு பரதா ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு ஹிந்து பரதா ஷாப் ஓப்பன் பண்ணுறது உலகத்திலே தான் முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குள்ள சொல்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருந்தாலும் என்ன வழி நடத்துறது ஒன்றே ஒன்று தான், அது துப்பட்டாக்குள்ளே இருக்கிறேன்.
உன்னோட அழகானமோ. என்னோட இந்த முடிவு பத்தில உன்னோட பதிலுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். அன்புடன் வினோத். அவனை பாரு, 3 நிமிஷம் டைப் பண்ணி 3 செகண்ட்ல மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்புற இந்த காலத்துல ஒரு லெட்டருக்காக எப்படி வெயிட் பண்றான் பாரு. டென்த்து டுவெல்த்து ரிசல்ட்டு கூட இவ்வளோ டென்ஷனாக இருந்திருக்க மாட்டான்டா. அபு உன் கூட்டியில் வரு. ஹாய், டக்கு டக்குனு எடு. சாரி சாரி, அவசரம். சாரி. கேட்டேன்
நினைப்பது ஏராளம் என்றாலோ என்னிடம் மொழி இல்லை. பெண்ணாசை மறைப்பது ஏராளம் அதையெல்லாம் சொல்லிட வழி இல்லை. ஏய் நீ போறல. சரிடா நான் போறேன். ஏய் மனோஜ் வா. ஒரு தேய் குறையுது. ஏய் வினோத் அம்மாவை பார்த்தேன்டா. எங்க? அம்மன் கோயிலுக்கு வெளியில. தனியாவா? ம். அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கே போகலல்ல? டேய் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. போடா. மெட்டீரியல்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னான். டேய் பார்த்து போடா. டென்ஷன் ஆகாதடா. இந்நேரம் நாகபோஜத்துக்கு ஃபோன் பண்ணி பார். எல்லாம் என்ன எப்போவாது வார் வரும்னு சொன்னமே அது வா. அது எப்போ வேணாலும் வந்து போட்டோம். எப்போவுமே சரக்கு கிடைக்குன்னு சொன்னியே அந்த மேட்ரு. அதில் என்ன டவுட் உனக்கு? ஏதாவது கேட்டு இருக்கிறாவன். அவரை வேணால் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுமா? யார சார்? என்ன வாங்களேன் ஒரு சின்ன டவுட் இவருக்கு. என்ன டவுட்டு? இல்லை அங்கே எதுக்கு போலீஸ்காரர் எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணுறாரு? அவரு பிஎஸ்